நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் பார்த்துட்டு இருக்கிறது எம்ஆர்எம் கே பிரதர்ஸ் ஃபார்ம் யூடியூப் சேனல். மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நான் போடுற வீடியோ வந்து அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பதிவை அனைத்து வளர்ப்பாளர்களுக்கும் தெரியப்படுத்தணும். ஏன்னா முக்கியமாக இது தமிழ்நாடோட மெயின் பிரிடர்ஸ் பிரச்சனை. அதெல்லாம் தமிழ்நாடோட பிரிடோட மெயின் பிரச்சனை இது. என்னென்னா, இப்போ ரீசெண்டாக 29th வந்து நடந்த ஆந்திராவில் நடந்த கிளிமூக்கு விசிறிவால் கண்காட்சியில் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரைஸில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த ஷீல்டில் என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, கிளிமூக்கு விசிறிவால் சேவல் வந்து ஆந்திராவோட தர்மாவரம் பிளேஸோட நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக காட்டுறோம். ஏன்னா நம்ம நேட்டிவ் பிளேஸோட ஒரிஜினல் பிரிடு, கிளிமூக்கு விசிறிவால் இனத்தோட ஒரிஜினல் பிரிடு தமிழ்நாடு தான்றதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணி ஆகணும். அதுவும் இல்லாமல் இது மிகப்பெரிய பிரச்சனையும் கூட. ஏன்னா இப்போ கேரளா நடத்துகிறாங்க, ஆந்திரா நடத்துகிறாங்க, கர்நாடகா நடத்துகிறாங்க, இது மாதிரி ஷோ நடத்திட்டே இருக்கும்போது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்னான்ட்டு, இது எங்களோட நேட்டிவ் பிரிடு அப்படின்ட்டு, அதாவது எங்கள் மண்ணோட பாரம்பரியமான பிரிடு அப்படின்ட்டு அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஆனால் நாம் தமிழ்நாடு வந்து நாம் இதுக்கு வந்து, இது வந்து தமிழ்நாடோட பாரம்பரியமான இனவெளி, பேட்டன் ரைட்ஸ் வாங்கலை அப்படின்னா நாம் கிளிமூக்கு விசிறிவால் இனத்தையே நாம் வந்து இழக்க வேண்டியதாக இருக்கும். அதர் ஸ்டேட்டுக்காரன் வந்து நம்மளோட நேட்டிவ் பிரிட்டு பிளட் லைனு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட்டன் ரைட்ஸை வந்து வாங்க விடாமல் கூட பண்ணலாம். இது வந்து மெயின் ரீசனாக போயிட்டுருக்கு இப்போது. இதை வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதோட ப்ரூஃப் இப்போ நம்ம வீடியோவில் வந்து இப்போ ஷோ பண்ணுறோம். இதில் என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, என்ஷியன்ட் நேட்டிவ் பவுல்ட்ரி பிரிட் வெல்ஃபேர் அசோசியன்ஸ் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது பாரம்பரியமான நேட்டிவ் பிரிட் வந்து தர்மாவரம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட இனத்தை வந்து பாதுகாக்க வேண்டியது வந்து நம்மளோட கடமை. அது இல்லாமல் நம்மளோட பிரிட்ஸை வந்து நாம் வந்து நம்மளதுன்னு சொல்கிறதுக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்துடும். ஏன்னா யூஎஸ்காரன் வேப்ப மரத்துக்கும் மஞ்சளுக்கும் பேட்டன் ரைட்ஸ் வாங்கின மாதிரி, அப்புறம் நம்மளோட இனத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு நம்ம பொருளுக்கு நாம்மளே பின்னாடி சண்டை போடுற மாதிரி ஆகிடும். இது நிறைய பிரச்சனையாக வர போயிட்டுருக்கு. அதனால் வளர்ப்பாளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இதோட பேட்டன் ரைட்ஸை வாங்கிறதுக்கு நாம் கண்டிப்பாக முன் வரணும். ஷோ நடத்துகிற அனைத்து குழு மெம்பர்ஸுகளும் இது என்ன பிரச்சனை, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு தீர்வு காணணும்னு நினைக்கிறோம். இது என்னோடய ரிக்வஸ்ட்டும் கூட. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு மெயின் ரீசனு. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பிரீடர்ஸுக்கும் வந்து இது தெரியப்படுத்தணும். நன்றி.